அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களின் கவனத்திற்கு. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அதிக அக்கறையுடனும் அதிக மகிழ்ச்சியுடனும் வளர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த குழந்தை கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷப்படுத்தி ஒரு வகை பெற்றோர்கள் வாழ்கின்றனர். மற்றொரு வகை பெற்றோர்கள் அந்த குழந்தை தான் கஷ்டப்பட்டேன், தான் பெற்றோர்கள் தான் முன்பு காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வளர்ந்துள்ளோம், அப்போ என் குழந்தை வந்து இது போன்றெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பெற்றோர்கள் அந்த குழந்தையை தேவையை பூர்த்தி செய்கின்றார்கள். இன்னொரு வகை பெற்றோர்கள் நான் கஷ்டப்பட்டேன் அதனால் இப்போ என் குழந்தையும் கஷ்டப்படட்டும் என்று எதுவுமே வாங்கி கொடுக்காமல் வளர்க்கின்றனர். இன்னொரு வகை பெற்றோர்கள் நான் தானே கஷ்டப்பட்டேன், நான் இப்பொழுது இந்த குழந்தைகளை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும், இவர்கள் புரியும் பொழுது புரிந்து கொள்ளட்டும், இப்பொழுதைக்கு நாம் இருக்கும் வரை இந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ என் கடமைகளை செய்கின்றேன் என்ற பெயரில் குழந்தைகளுக்கு அதிகமான அன்பும் அதிகமான பாசமும் கேட்பதை வாங்கி கொடுத்தலும் கொடுத்து அந்த குழந்தைகளை திக்கி திணறடித்து விடுகின்றனர். இந்த சூழலில் வளர்ந்த குழந்தைகள் எந்த சூழலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு சிக்கலில் சிக்கிக்கொள்கின்றன. அந்த பாதிப்பு தான் இப்பொழுது கற்றல் திறனிலும் செயல்படும் திறனிலும் பல பிரச்சனைகளை அக்குழந்தைகள் எதிர்கொள்கின்றன. அப்போது குழந்தைகளெல்லாம் கேட்டது வாங்கி கொடுப்பது தப்பா, கொடுக்காமல் இருப்பது தவறா என்று பல பெற்றோர்களும் குழப்ப நிலையில் பல தகவல்களை சேகரித்து ஒரு கம்பேரிஷன் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் அக்குழந்தையை. அந்த குழந்தை இது மேலும் பாதிப்படைந்து தன் இஷ்டம் போல வளர ஆரம்பித்து விடுகிறது, வீட்டில் எதிர்த்து பேச ஆரம்பித்து விடுகிறது, ஏன் பெற்றோர்களை அடிக்கக்கூட ஆரம்பித்து விடுகிறது. அப்போது இந்த நிலைக்கு ஏன் இந்த குழந்தைகள் தள்ளப்படுகிறார்கள், இது குழந்தைகளுடைய பிரச்சனையா இல்லை புத்திகெட்ட தன்மையா, ஏன் இந்த குழந்தைகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள், மற்ற குழந்தைகளுக்கும் இது போன்றுதானே செய்கிறார்கள், அந்த குழந்தை இது போன்றெல்லாம் செய்வதில்லை, ஏன் என் குழந்தை மட்டும் இப்படி வித்தியாசமாக செய்கிறது, பரவாயில்ல பின்னாடி சரியாயிரும் என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டும் அதுக்கான பல தேடல்களை டிஜிட்டலில் தேடி சமாதானப்படுத்தி கொண்டு பின்னாளில் சரியாகும் என்று ட்ராவல் பண்ணுகிறார் பிரச்சனைகளுடைய குழந்தைகளுடன் பெற்றோர்களும் இணைந்து. அப்போது குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு என்று எடுத்துரைத்தாலும் சரி அக்குழந்தைகள் கேட்கும் மனநிலையில் இப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மை. அப்பொழுது இந்த குழந்தைகளுக்கு தேவை என்ன தேவை இல்லை என்ன என்பதை புரிய வைப்பதை விட இந்த குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த உளவியல் ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழிகாட்டுதலாக இருக்கின்றது. இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த 25 ஆண்டு காலமாக கல்விக்காக இன்டர்நேஷ்னல் லேர்னிங் என்ற திறப்பியும் நடத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிஸ்டர் சைல்டு என்கின்ற ப்ரோக்ராமும் டெவலப்மெண்ட்டாகவும் கொடுத்து கொண்டு வருகிறது. அது மட்டுமன்றி இக்குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் முறையாக எப்படி வாழ வேண்டும், தன் குழந்தைகள் எந்த சிக்கலிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஃபியூச்சர் இன்டெலிஜென்சி இந்த குழந்தையை நடத்தை சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து இதை மாற்றி அமைக்கும் பொழுது இந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் எந்த சூழலிலும் எந்த சிக்கலையும் சிக்காமல் தன்னுடைய அறிவின் பாதையை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் முதலாக வாழ்க்கைக்காக கிளினிக்கை துவங்கி 25 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்.